நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஸ்பைடர் மேன். முகமூடிய போட்டுக்கிட்டு கோழ மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இவனை பத்தி நியூயார்க்ல வாழ்ற ஒவ்வொருத்தரும் எனக்கு தகவல் கொடுக்கணும். ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த ஜே ஜோனா ஜேம்சன் டெய்லி பியூகல் கம்யூனிகேஷனோட சிஇஓவா இருக்கிற வரைக்கும் நிச்சயமா நான் உன்னை விடவே மாட்டேன் ஸ்பைடர் மேன். எப்படி மூச்சு விடாம பேசுறீங்க, வாய் வலிக்கலையா மிஸ்டர் ஜோனா? போயிட்டு ஸ்கூல்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் பீரியடுக்கு முன்னாடி மே அட்டிக்கு நான் கேக் வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன மேரி ஜேன் கூடயும் ஹாரி கூடயும் நேரத்தை கழிக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ்ல போய் கொரட்டை விட்டு தூங்க வேண்டியதா. முதல்ல தாறு மாற போயிட்டு இருக்கிற இந்த கார்ல இருந்து போலீஸ காப்பாத்து. எனக்கு நம்ம ஜேம்சன் என்ன பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தோணுது ஸ்பைடி. முதல்ல இதை அவர்கிட்ட போய் சொல்லுங்க. வந்துட்டியா சிலந்தி மனிதா, இது உன்னை வெளியில கொண்டு வரும்னு எனக்கு தெரியும். சுத்தம் போ, இவன் தான் டிராப்ஸ்டர். நான் ஸ்பைடர் மேனா மாதிரி ஒரு வருஷம் ஆகுது. இந்த ஒரு வருஷத்துல இவன் கூட மூணு தடவை சண்டை போட்டிருக்கான். எஃப் மைனஸ் மைனஸ் கிரேட் அளவுக்கு போயிருக்கா? என் தவறுகள்ல இருந்து ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கான்னு பாக்கலாம். நாலாவது தடவை நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. பொதுமக்களுக்கு கருத்து சொல்றதுக்கு இதுதான் சரியான சமயம். கொஞ்சம் பெண் கிடைக்குமா? என்னப்பா இது? எதையோ பார்த்து இவன் கண்ணு பயத்துல நடுங்குது. ஆனா என் ஸ்பைடி சென்ஸ்க்கு எதுவும் தெரியலையே. என்ன பத்தி ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு இந்த ஸ்பைடி சென்ஸ் பத்தி தெளிவா சொல்றேன். எனக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா போதும், உடனே என்னோட தலையில ஒரு அலாம் அடிச்சு. ஒருவேளை அலாம் கிளாக்ல பேட்டரி இல்லாம படிச்சோ. ஹலோ, இது வேலை செய்தா? ஓ, ஷீல்டோட ஹெலிகாரியர் இவ்வளவு கீழே வந்துட்டு இருக்கு. நிக் ஃபியூரி, ஷீல்டோட டைரக்டர். பிரிச்சு சொல்லுனா ஸ்ட்ராட்டஜிக் ஹோம்லேண்ட் இன்வென்ஷன் என்போர்ஸ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் டிவிஷன். இவங்க பெரிய உளவாளிங்க. ஊரை காப்பாத்துற சூப்பர் ஹீரோஸ் ரகசியமா உளவு பாக்குறது தான் உங்க வேலையா? அங்க பாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.